அவர்களுக்கு என்றென்றும் கொங்கு நாடு கலைக்குழுவும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்தினை பதிவு செய்து பதவி ஏற்றுக் கொள்ளுகின்ற பொறுப்பாளர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகின்றேன். நான் ஒரு ஆன்மீக குருவோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறேன். அவர் என்ன சொல்லுவார்னா, நீ எந்த கோயிலுக்கும் போயிட்டு குடியாகரணம் போட வேண்டாம், உருள வேண்டாம், எதையும் பண்ண வேண்டாம். எப்ப பிரதிபலன் பார்க்காம மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யறையோ அதுதான் உண்மையான ஆன்மீகம் சொல்றார். அதைத்தான் நம்முடைய நிர்வாகிகள் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். இதனால எனக்கு என்ன வருது, இதுக்கு எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி நினைக்காம அப்படிப்பட்டவர்களால் நீங்கள் அப்படிப்பட்டவரைத்தான், ஏன்னா சங்கரியில் இருக்கிறவர்கள் ரொம்ப தெளிவானவர்கள், தெளிவாகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எந்த பிரதிபலன் பாராமல் இந்த இனத்துக்காக நீங்கள் உழைத்தாலே நிச்சயம் அந்த சின்ன மலையின் அருளும் பொன்னர் சங்கரினுடைய அருளும் கோவை செழியன் அவருடைய ஆசியும் இந்த இனத்தினுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அதே போல நம்முடைய இனத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மஞ்சுநாதனுடைய வேண்டுகோளை ஏற்று டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதாவது குரூப் ஒன்ல இருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் அரைக்காசு சம்பளம்னால அரைமணி சம்பளம், அதை வந்து தயவு செய்து நம்முடைய குழந்தைகளை படிக்க வைங்கள். எல்லாருமே குரூப் ஒன் தான், எல்லாருமே கலெக்டர் ஆகணும்னா முடியாது. நம்ம கலெக்டரை விட நம்ம ஊரில் கூட மணியார் இருக்கு, நம்ம எத்தனை தடவை சலாம் போட்டுக்கொண்டிருக்கோம், கலெக்டர் நம்ம போய் பார்க்கறது கூட இல்லை. பேருக்கு வேணா நாளைக்கு பொண்ணு கட்டும்போது வேணா பிரயோஜனமா இருக்கலாம், ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மணியாரில் இருந்து அத்தனை பேர்த்துக்கும் அரசாங்க வேலைனா அது தனி மரியாதையா. தயவு செய்து அது நம்மளுடைய மஞ்சனாருடைய வேண்டுகோளாக சொல்ல மறந்துட்டார் போல, அவருக்கு இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதை நம்முடைய குழந்தைகளுக்கு படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல இந்த நேரத்திலே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். யாரெல்லாம் இந்த சமுதாயத்திற்காக நேர்ந்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சமுதாய இனத்தின் மேல் பைத்தியகாரனா இருக்காங்களோ, அந்த பைத்தியத்தையெல்லாம் தயவு செய்து தெளிய விடாம பாத்துங்க. எங்களை போன்ற சில பைத்தியங்கள், நான் சூரியமூர்த்தி மாது போன்ற சில பைத்தியங்கள் இருக்கின்றோம், நம்முடைய ராமசாமி போன்ற சில பைத்தியங்கள் இந்த இனத்தின் மீது பித்தாக இருக்கின்றோம். எங்களுடைய இந்த இன பித்து தயவு செய்து தெளிய விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு நீங்க ஒன்னு காசால பண்ண வேண்டியதில்லை, அங்கங்க எங்களுக்கு சின்ன மரியாதை கொடுத்த போதும், அவ்வளவுதான். ஐயா நீ செய்யறது நல்லது, நீ செய்யறது தப்பே இல்லை அப்படின்ட்டு. உண்மையிலுமே நான் சொல்றேன், நம்ம பிள்ளைக கமண்டனை மட்டுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தி வாங்கினேன், எனக்கு எத்தனை பிரச்சனை தெரியுமா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எத்தனை எவ்வளவுனா பேசினா கண்டவன் எல்லாம் கூப்பிட்டு அந்த வாட்ஸ்அப்ல பேசினா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எல்லா நியூஸுமே ரொம்ப ஷார்ட்டா கிறிஸ்பா ஸ்பீடா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடோட ஒன் அண்ட் ஒன்லி ஆப் வெயிட். நாலு நாளைக்கு முன்னாடி இதே சங்ககிரியில பிஆர் மண்டபத்தில் நடந்த, தயவு செய்து எங்களை கொச்சைப்படுத்தி விடாதீர்கள், அதை கைவிடல. நாலு நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பேசினா கண்டவன் எல்லாம் கூப்பிட்டு அந்த வாட்ஸ்அப்ல பேசினா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கைவிடல. நாலு நாளைக்கு முன்னாடி இதே சங்ககிரியில பிஆர் மண்டபத்தில் நடந்த, தயவு செய்து எங்களை கொச்சைப்படுத்தி விடாதீர்கள். நேத்தில் இருந்து ஒரு போராட்டம், எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை கொடுக்கல. இந்த மரியாதை எங்களுடைய இந்த ஜாதி பேர்ல இருக்கக்கூடிய பைத்தியகாரத்தனத்தை எனக்கு இந்த பைத்தியமாவே இருக்க வச்சுக்கிறது உங்க கையில் இருக்கின்றது என்பதை சொல்லி, இந்த இனத்தை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, வேற எதுவும் தேவையில்லை என்கின்ற எண்ணத்திலேதான் மீண்டும் மீண்டும் இந்த சத்தியங்களை வாங்கி கொண்டிருக்கின்றேன், இந்த வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றேன். எங்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காக்கின்ற நோக்கிலே தான் 16,000 பேரை வைத்து இது மாதிரி ஒரு இனம் இருக்கின்றது, இவர்களுக்கு என்ன ஒரு பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்கின்றது என்பதனை உலகுக்கு சொல்ல அந்த கின்னஸ் சாதனையை படைத்தோம். எந்த பிரயோஜனம் இல்லை எனக்கு, எனக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அந்த கின்னஸ் சர்டிஃபிகேட் நினைச்சு பார்க்க முடியுமா?
அதுக்கு நாம் பட்ட கஷ்டம் 15 வருஷமா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனா ஒரு அரை மணி நேரம் ஒரு காட்சி பார்க்கறது கூட உங்களுக்கு மனசு வலியா? உண்மையிலுமே மனசு ரொம்ப வலிக்குதுங்க. சங்ககிரி கவுண்டர்களே, தயவு செய்து நான் பேசியதில் தவறு இருந்தால் என்னுடைய பிழையை பொறுத்து கொள்ளுங்கள். என்னை போன்ற, மீண்டும் சொல்லுகின்றேன், என்னை போன்றவர்களை நீங்கள் தக்க வைத்துங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கிவிட வருகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய கொங்கு நாடு கலைக்குழுவின்